எனக்கு வந்து ஒரு மகன் வந்து முட்டு முழுதா சேடதேவைக்குட்பட்ட ஒரு பிள்ளை. இப்போ நான் ஒரு அரசாங்க தொழிலில் இருக்கேகில்ல, அங்கே வந்து அந்த குறிப்பிட்ட நேர கட்டுப்பாட்டுக்குள்ளே நான் என்ற கடமைக்கு சமூகம் அழைக்கணும். குறிப்பிட்ட அளவு வேலை நாட்கள் தான் எனக்கு லீவ் எடுக்கக்கூடியதாக இருக்கும். சில சில கட்டுப்பாடுகள் இருக்கும். இப்போ சில தவிர்க்க முடியாத சந்தர்ப்பங்களில் பிள்ளையா வேலையா என்று பார்க்கும்போது எனக்கு பிள்ளை தான் முக்கியமாக இருந்தது. அதே நேரம் வருமானம் என்று பார்க்கல, என்னுடைய செலவுகளை கொண்டு போகிறதுக்கான ஒரு வருமானமாக தான் இருந்தது. அப்போ நான் இயல்பாக வேலை செய்ய வேணும், அதே நேரம் எனக்குரிய வருமானத்தையும் நான் நிவர்த்தி செய்ய வேணும். அப்படி என்று பார்க்கல, எனக்கு நான் இப்போ ஆரம்பித்த என்னுடைய சுய தொழிலில் இருந்து வர வருமானம் எனக்கு போதும். இங்கே நேர கட்டுப்பாடுன்றது இல்லை எனக்கு. நான் 5 மணிக்கும் வருவேன், பிள்ளைக்கு சோம் இல்லையென்றா 10 மணிக்கும் போவேன். அப்போ எனக்கு எல்லாத்தையுமே ஈடு செய்யக்கூடாது, இதில் போதிய வருமானமும் இருந்தது. அப்போ நான் அதால் சுய தொழிலுக்குள்ள வந்தேன். எங்களோட நாட்டில் கடந்த காலங்களோட ஒப்படைக்க மக்களுக்கு முயற்சியாண்மை மேலான ஆர்வமும் நம்பிக்கையும் மதிப்பும் அதிகரித்து கொண்டு வரத எங்களால் பார்க்க முடியுது. அரசாங்கமும் அவற்றை ஊக்குவிக்கும் முகமாக பல்வேறு சீர்திட்டங்களை செய்து கொண்டு வராங்க. உலருணவு உற்பத்திகள், பனைசார் உற்பத்திகள், ஆடை கைத்தொழில், பண்ணை வளர்ப்பு என பல விடயங்கள் சிறிய அளவிலும் பாரிய அளவிலும் எங்களோட பிரதேசங்களில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அப்படி பண்ணை சார்ந்த முயற்சியாண்மையில் ஈடுபட்டு வருகின்ற ஒரு பெண் முயற்சியாளரை பற்றிய காணொளி தான் இது. இந்த பண்ண தொழிலுக்கு வாரத்துக்கு முதல் ஆசிரியையா இருந்தேன். நான் ஒரு சிங்கிள் பேரன், எனக்கு 3 பிள்ளைகள் இருக்கிறேன், 2 ஆம்பளை பிள்ளைகளும் 1 பொம்பளை பிள்ளைகளும். அப்போ என்னுடைய ஆசிரியர் தொழில இருந்து வர வருமானம் வந்து என் குடும்பத்தை கொண்டு போறதுக்கு உண்மையில போதாம இருந்தது. இப்போ நிறைய தொழில்களை செய்து பார்த்தேன். ஆரம்பத்தில் தையல் அப்படி என்ன செய்து பார்க்கல, அதிலேருந்து வர வருமானம் வந்து அதை ஈடு செய்யக்கூடிய நிலைமையில இல்லை. பிள்ளைகளோட படிப்பு செலவு, மருத்துவ செலவு அப்படி என்று பார்க்க, அப்படி இது கேட்கல தான் சும்மா ஒரு பொழுதுபோக்காயும் என் குடும்ப தேவையை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு விதமாயிருந்தேன். நான் இந்த கோழிப்பண்ணையை பண்ணை என்று சொல்லி சொல்ல முடியாத ஒரு 5 கோழியோட ஆரம்பித்தது தான். இப்போ இந்த பிரம்மாண்டம் என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இது இன்றைக்கு நினைச்ச உடனே வந்ததில்லை. 2017 நான் கொழம்புல இருந்து இங்கே வந்துட்டேன். வரும்போது என்னுடைய லக்கேஜ் எல்லாத்தையும் நான் ட்ரெயினில் போட்டுட்டு தான் வந்தேன். அப்போ அடுத்த நாள் நான் ட்ரெயினில் போய் என்னுடைய பொருட்களை எடுக்கிறதுக்காக போய் அந்த ட்ரெயின் வரும் விரையும் நிக்கல தான் இந்த பட்டி பட்டியாக கோழி குஞ்சுகளெல்லாம் வந்துடுறாங்கச்சு. அப்போ நான் அங்கே இந்த ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட கேட்டேன், இது என்ன, எனக்கு தெரியாது உண்மையாக இது என்ன இந்த பட்டிகளை எல்லாம் வருகுதுன்னு சொல்ல, சொன்னால் குஞ்சுகளன்னு சொல்லி கோழி குஞ்சுகள். குழம்ப பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே இடப்பிறப்பே சரியான குறை, ஒவ்வொரு தரம் தங்களோட மேல் வீட்டுகள் அந்த அதுகளில் தான் அதை வளர்க்கலாம். இப்போ பெரிய நிலப்பிறப்பு யாழ்ப்பாணத்தில் இருக்கு. அப்போ தான் நான் யோசித்தேன், ஓகே கேள்வி இருக்கிற இடத்துல அதை உற்பத்தி செய்தால் விற்பனை செய்ய முடியும்னு சொல்லி அந்த கணத்தில் எனக்கு ஆரம்பித்தது தான் உண்மையில் இந்த கோழி பண்ணை என்று சொல்லி 2017 ஆரம்பித்தேன் நான் 5 கோழியோடு. அதிலேருந்து படிப்படியே அப்படியே வந்து 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 பிறகு இது ஒரு நிரந்தர தொழிலாக, அதனால் ஆசிய தொழிலில் இருந்து வெளியில் வந்து இதையே என்ற முழு நேர தொழிலாக கொண்டு போகிறேன். மாதாந்த வருமானத்தை வச்சு குடும்பத்தை நடாத்துறது எவ்வளவு கஷ்டம் என்று உணர்ந்த இவங்க அரச வேலையையும் பார்த்து கொண்டு பண்ணை வளர்ப்பிலையும் தன்னோட முழுமையான கவனத்தை செலுத்தினதோடு மற்ற பண்ணையாளர்களிடமிருந்து தனிச்சு தெரிகிற மாதிரி ஆரோக்கியமான இயற்கையோட இணைஞ்ச பண்ணை வளர்ப்பு செய்து கொண்டு வராங்க இந்த பெண். ஆரம்பம் இந்த பண்ணை என்று சொல்லி நான் உள்ளுக்கு காலடி வைக்கல, எல்லாரையும் போலயே எனக்கு ஊர்கோழி, பிராய்லர், கல்பேர்ட் அவ்வளவுதான் தெரியும். இந்த பண்ணி என்றது வந்து உண்மையில ஒரு பெரிய கடல். அதில் நான் ஊரில் 10 வீதம் கூடி இதுவரையும் எனக்கு தெரியாதுன்னு தான் நான் சொல்ல வேணும். ஏன்னா கோழி இனங்களை பார்த்தீங்கன்னா அதில் நிறைய பெரிய இனங்கள் எல்லாம் இருக்கு. அப்போ நான் இதுக்குள்ளே வந்தது வந்து ஆரம்பம் என்னுடைய உணவு தேவையும் அண்டண்டு எனக்கு ஒரு வருமானம். இப்போ அரசு தொழிலில் மாதாந்தம் தான் ஒரு வருமானம் கிடைக்கும். இதை பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஒரு 5-6 நாளில் எங்கள்கிட்ட கையில் இருக்கிற காசு எல்லாமே தீர்ந்து போயிடும். பிறகு ஒரு 20 நாள் எங்கள்கிட்ட கையில் காசு இருக்காது. அப்போ அப்படி என்று பார்க்கல, எனக்கு தினம் தினம் பிள்ளைகளோட ஸ்கூல் செலவுக்கு எல்லாத்துக்குமே தேவை. அப்போ 4ஆம் எனக்கு ஒரு வருமானம் பெறக்கூடிய தொழில் மற்றது என்னுடைய உணவு தேவையையும் நான் பூர்த்தி செய்து கொள்ளலாம். பிள்ளைகளுக்கு ஆரோக்கியமான முட்டை, ஆரோக்கியமான இறைச்சி அப்படியானதை கொடுக்கல. ஆரோக்கியத்தை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு தான் நான் அந்த இயற்கை என்ற இதுக்குள்ளே போனேன். மற்றாக்கள்ல இருந்து வேறுபட்டு செய்யக்கூடிய மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் அந்த ஆரோக்கியம், ஆங்கில மருந்துகளை தவிர்த்து வித்தியாசமான ஒரு பாதையில் பயணிக்கணும்ன்றது தான் என்னுடைய நோக்கமாக இருந்தது. சாதாரணமாக எங்களுக்கு இறைச்சி கோழி, வளர்ப்பு கோழி என்று சொன்னால் ப்ரோய்லர், கல்பேர்ட், வான்கோழி, கினிக்கோழி இதுகளைத்தான் எங்களுக்கு தெரியும். ஆனால் இவங்களோட பண்ணையில 25க்கும் மேற்பட்ட கோழி இனங்கள், பல வகை முயல்கள், தாராக்கள், வாத்துக்கள் என்று எக்கச்சக்கமான பறவைகள், விலங்குகள் இந்த பண்ணையில் இருக்குது.
இதுல ஆச்சரியப்படுகிற விஷயம் என்னண்டா, வெறுமனே விக்கிரம் உழைக்கிறம் என்றதோட நிக்காம அரிய வகை இனங்களை பாதுகாக்கிறதும் இவங்களுடைய நோக்கமாக இருக்கிறது என்றது என்னை வியக்க வைக்கும். இயற்கையா சுரந்து என்னத்தை வளர்க்க முடியுமோ, இயற்கை உணவுகளோட என்னத்தை கொண்டு போக இயலுமோ, அப்படியான கோழி இனங்களை தான் வச்சிருக்கிறேன். அழகுக்காக வளர்க்கப்படுற கோழி இனங்கள், வெளிநாடுகளில் வளர்க்கப்படுற கோழி இனங்கள், எங்கள்ட ஊர்ல இருக்கிற கோழி இனங்கள், கினி கோழி, வான்கோழி, அப்படி கிட்டத்தட்ட ஒரு 20-22 வகையான கோழி இனங்களை இதுவரையும் வளர்த்து கொண்டிருக்கேன், இன்னும் தேடிக்கொண்டிருக்கிறேன். வித்தியாசமான கோழி இனங்கள் எங்க இருந்தாலும் நான் கொல்லணும் செய்யறதுக்கு தயாரா இருக்கிறேன். நல்ல நல்ல இனங்கள் எங்க இருக்குன்னு சொல்லி எங்களால கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கு. இப்போ ஓரளவுக்கு இந்த சமூக வலைதளங்கள் வந்ததால இந்த இக்மன் ஊடாகவோ ஃபேஸ்புக் வழியாகவோ கண்டுபிடிக்கலாம். நல்ல இனங்களை வளர்க்குறதுக்கு யாரும் இல்லை, வளர்க்குறாக்கள் இல்லை. இறக்குமதி செய்ய போயிருக்கலாம், அது பெரிய ஒரு தொகை தேவைப்படுது எங்களுக்கு. ஒரு குடும்பத்துக்கு சில வேளை 200 கோழி போயிடுச்சுன்னு சொல்லி, அப்படி ஒரு 5 குடும்பத்துக்கு போயிட்டேன்னா 1000 கோழி போயிடும். திருப்பி அந்த 1000 கோழியை உருவாக்கணும். இப்போ இது இன்றைக்கு போய் கடையில் வேண்டி கொண்டு வந்து நாளைக்கு விற்கிறது இல்லை. குஞ்சுவளை உற்பத்தி செய்யணும். அந்த குஞ்சுவளை உற்பத்தி செய்கிறதுக்கான ஒரு கருவியை உருவாக்கணும். அப்படியான ஒரு மெஷினை நாங்கள் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்கிறோன்னா கிட்டத்தட்ட ஒரு 18-19 லட்சம் ரூபா வேணும். இப்போ என்னுடைய மகன்ட உதவியோட ஆரம்பத்தில் ரெஜி ஃபார்மில் செய்து, பிறகு இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மெஷினை செய்து, அப்படித்தான் நான் இதுக்குள்ளே வந்தேன். இப்போ உற்பத்தி என்று சொன்னது சரியான கஷ்டம் உண்மையாக கோழி வளர்ப்பை பொறுத்தளவில். அதால் எனக்கு அப்படி வர ஊடர்கள், மற்றது சில நிறுவனங்கள், இப்போ உதாரணமாக ஓபோசி லோன் அப்படியான சில நிறுவனங்கள் கனகாலமாக என்னோட பயணிக்கிறார்கள் இருக்கிறோம். பண்ணை வளர்ப்பு என்று சொன்னதும் ஊசி போட்ட கோழிகள், முயல்கள், ஆங்கில மருந்து பாவிச்சு வேகமாக வளர்ச்சி அடைகிற கோழிகள் என்று இல்லாமல் எங்களோட நாட்டு மருத்துவத்தோட ஆரோக்கியமான விலங்கு வளர்ப்பு செய்கிறதான் இவங்களோட தனித்துவம் என்றே சொல்லலாம். முயல்களை பொறுத்தளவில் வந்துன்னு சொல்லிச்சுன்னா நாங்கள் வேப்பெண்ணையோட தேங்காயை கலந்து பூசுவோம். ஊசி அண்டு அந்த ரீதியில் நாங்கள் போகிறதில்லை. கோழிகளை பொறுத்தளவில் நாங்கள் பொறித்த உடனே வைக்க அந்த மிளகும் நற்சீரகமும் மஞ்சள் அந்த தண்ணி, மற்றது கற்பூரவள்ளி, குப்பமேனி அப்படியான அந்த பவுடர்களை நாங்கள் கிடைக்கிற காலத்தில் அதை பவுடர் பண்ணி வச்சுடுவோம். அப்போ அதை நாங்கள் கொடுக்கறதால இந்த உடம்பில் ஆரோக்கியம் இருக்கும். அதால் நோய்வாய்ப்படுற தன்மை குறைவு. பனி காலங்கள் அப்படியான நேரத்தில் திறந்து விடுறபடியாக மழை ஈரத்துக்கு நினைமையிற அப்படியான இதில் சளி வரும். அப்படியானாக்களை தனிமைப்படுத்தி அவைக்கு வித்திலையும் மிளகும் அல்லது கற்பூரவள்ளிச்சாறு, சின்ன வெங்காயம், வேப்பிலைச்சாறு அப்படியானதில் கொடுத்து அவைய சுகப்ப ஆங்கில மருத்துவத்துக்கு போகிறது சரியான குறைவு. எங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்துவதன் மூலமாக தான் நாங்கள் வாழ்க்கையில் ஒரு வெற்றியாளராக வர முடியும். அப்படி தனக்கு கிடைச்ச வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி இவங்க வெளிநாடுகளுக்கு தாரா இறைச்சியை ஏற்றுமதி செய்ய தொடங்கினான்றதே சுவாரஸ்யமான ஒரு கதை தான். தாரா வளர்க்குறதுக்கு விருப்பம், படிக்கிற காலத்தில் இருந்தே 2-3 தாரா அப்படியெல்லாம் வளர்த்துருக்கேன். ஒரு அம்மா ஒரு ஆண் தாராவும் ஒரு பெண் தாராவும் தங்களுக்கு வேணாமன்னு சொல்லி அவை யாழ்ப்பாணத்தில் இருந்தவன், உங்களுக்கு தேரா தெரியும், அங்கங்கே இச்சம் போட்டு கொண்டு தெரியும். அப்போ அவன் நகர்ப்புறத்தில் இருந்தபடியே அது கஷ்டம் அவைக்கு. இப்போ தனக்கு வேண்டாம்பில்லை, இதை நீ கொண்டு போய் வளர்ன்னு. அப்போ நான் கொண்டு வந்து மணியம்மா மணியப்பாண்டவைக்கு பேர் வச்சு அதை நாங்கள் பிஸ்கட் சாப்பிட்டு அவைக்கும் பிஸ்கட் கொடுக்கணும். அப்படித்தான் அவை எங்களோட வளர்ந்து. அப்போ நாங்கள் அவனும் முட்டையை ஆரம்பத்தில் சாப்பிடல, வடிவுக்கு கொண்டு வந்தது தானே. அப்போ அது 15 குஞ்சு 10 குஞ்சு அப்படி அப்படி பொறிச்சு, அப்போ நான் முதலில் வாடகைக்கு இருந்த காணியும் வந்து ஒரு சின்ன காணி. அப்போ பனியோலையால் அடைச்சி ஒரு 2 கல் உயரத்தில் ஒரு சின்ன குளம் ஆரம்பத்தில் அந்த குளத்தை கட்டித்தான் அதை வளர்த்து கொண்டு இருந்தேன். ஒரு கட்டத்தில் இது என்ன செய்கிறது, யாராவது ஃப்ரீயாக கேட்டால் கூட நான் கொடுத்துருவேன் அந்த நிலைமைக்கு வந்துட்டுது. எனக்கு என்னென்னா நிறைய தேரா பெருகிக்குது, ஒன்றுமே செய்யலாது. அக்கம் பக்கத்தில் இருந்து பிரச்சினை சத்தம் போடுதுன்னு சொல்லி, அப்போ எனக்கு என்ன செய்கிற, நானாக அவன் உயிரை கொல்லவும் இல்லை. அப்படி இருக்கேக்கு தான் ஒரு சீன பிரஜை சாப்பாட்டுக்குன்னு சொல்லி வந்து அவர் முதல் வந்து வாங்கின தாரா உண்டு. அப்புறம் அண்டு பின்னேரமே வந்து 5 தாரா வேண்டினார். ஆரம்ப ஒரு நாள் விறகு வந்து அந்த தாராவால் 12000 ரூபா, அது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அப்படி அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாளைக்குள்ளே எனக்கு அவ்வளவு தாராவும் விலப்பட்டு போயிட்டு. அப்போ திருப்பி அவருக்கு தாரா கொடுக்கறதுக்கு அவர் ஒரு ரெகுலர் கஸ்டமர் ஆகிட்டார். அந்த வீதி புனரமைப்பு முடியும் வரையும் அவர் அந்த தாராவுக்கு வரப்போகிறேன். நான் தாராவை தேட வலிக்கிட்டேன், எங்கே வேண்டலாம். நான் இங்கே இருந்து வவுனியாவில் போய் கூடி தாரா வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். இந்த தேடுதல் யார்கிட்ட வேண்டலாம் அப்படி கொண்டு வந்து தான் நான் அந்த ஒரு சந்தை வாய்ப்பை பெற்றுக்கொண்டு, பிறகு அதில் ஏற்பட்ட அறிமுகங்கள் காரணமாகத்தான் இந்த ஏற்றுமதிக்குள்ளே போனேன். இறைச்சிக்காக தாராவை வளர்க்கிறது என்றது எங்கட பிரதேசங்களை பொறுத்த வரைக்கும் புதிய விஷயமா இருந்ததாலேயும், வெளிநாட்டில அவற்றுக்கான கேள்விகள் அதிகமாக காணப்பட்டதாலேயும் தாரா விற்பனை செய்வதன் மூலம் இவர்களுக்கு பெரிய லாபம் கிடைச்சது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி தான் மட்டும் பயனடையாம ஒரு சிலரை இணைச்சு கொண்டு தாரா இறைச்சி ஏற்றுமதியை தொடர்ச்சியாக வெற்றிகரமாக செய்ய தொடங்கினார்.
இப்போ கோழியில் எதிர்பார்த்ததை விட எனக்கு அதிகமான லாபம் கிடைத்தது. ஒவ்வொரு கிழமையும் நாங்கள் 500 தாராக்களை இவைக்கு அனுப்பி கொண்டிருந்தோம். அந்த 500 தாராவையும் வளர்க்குறதுக்குன்னு சொல்லி நான் என்னோட சேர்த்து ஒரு 20 பேரை தேடி இருந்தேன். அதே நேரம் என்னுடைய முகநூல் பக்கத்தில் யாழ் டக் ஃபார்ம்னு சொல்லி ஒரு ஃபேஸ்புக்கை க்ரியேட் பண்ணி அதில் இருந்த ஒரு 20 பேர் என்னோட இணைஞ்சினம். அந்த 20 பேருக்கும் மிளங்க வாங்கி பண்டத்தரப்புக்களை வந்து 2 லட்சம் வீதம் கடன் வழங்கிச்சுது. அந்த கடனை கொண்டு அவர் எங்களோட ஆரம்ப கட்ட தாரா வளர்ப்பை மேற்கொண்டு பிறகு அது நாங்கள் எங்களோட தண்டிலிப்பா பிரதேச செயலாளர் கவனத்துக்கு அதை கொண்டு போய் அது ஒரு சொசைட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணி தாரா குஞ்சுகளை நான் முன்னெண்டு இறக்குமதி செய்து அவ்வளோ பேருக்கும் பிரித்து கொடுத்து அவை வளர்த்த முடியும். அவைகிட்ட இருந்து திருப்பி நாங்கள் கொள்ளணும் செய்யக்கல. அவைக்கும் ஒரு சொந்த வாய்ப்பு, எங்களுக்கும் ஒரு சொந்த வாய்ப்பு. அப்போ நாங்கள் இன்னொரு தொழிலை தேட வேண்டிய தேவை இருக்கு. இல்லைன்னா எங்களோட உற்பத்தி பொருளுக்கு சொல்லிட்டான ஒரு விற்பனை வந்து கிடைச்சிது எங்களுக்கு. அப்போ அதால் நாங்கள் அதை செய்து கொண்டு போகிறதுக்கு எங்களுக்கு ஆர்வமாயும் இருந்தது. கொரோனா தொற்றாலையும் பொருளாதார பிரச்சனைகளாலையும் தாரா இறைச்சி ஏற்றுமதி முற்றுமுழுதாக நிறுத்தப்பட்ட நேரத்தில் உள்நாட்டு சிக்கல்களாலையும் போட்டியாளர்களோட தந்திரமான செயற்பாடுகளாலையும் சில பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளித்து கொண்டு பண்ணை வளர்ப்பில் முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி அதில் வெற்றி நடையும் போட்டு முன்னேறி வராங்க இந்த பெண் முயற்சியாளர். இந்த கொரோனா தொற்றுக்கு பிறகு இன்னும் நாங்கள் அந்த ஏற்றுமதியை பற்றி ஆரம்பிக்கல. நாட்டில் ஏற்பட்ட அசாதாரண நிலைகள் காரணமாகவும் எங்களுக்கு அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு அதை இறக்குமதி செய்யலுமா. இப்போ ஒரு அக்ரிமெண்ட்டு நாங்கள் சைன் பண்ண போனால் அதில் இருந்து வார எல்லா விளைவுகளையும் நாங்கள் எதிர்கொள்கிறதுக்கு தயாராக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா மாதம் மாதம் ஏற்படுற விலையேற்றம், அதால் எங்களுக்கு ஒரு விலை நிர்ணயத்தை மேற்கொண்டு ஒரு கொள்வனவாளரோட ஒரு உடன்படிக்கையை மேற்கொள்ள முடியாத ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறதால நான் அந்த விற்பனை உடன்படிக்கைக்கு இன்னும் போகலை. ஏற்றுமதி செய்யக்கூடாதுன்ற அளவுக்கு நான் போகலை. ஏற்றுமதியை குழப்பறதுக்கு நிறைய பேர் வந்தவன். ஆரம்பத்தில் அவைகிட்ட இருந்து வந்த கருத்துக்கள் எப்படி இருந்தேன்னு சொல்லிச்சுன்னா, இப்போ என்னோடய வந்து நீங்கள் எப்படி இந்த ஏற்றுமதியை ஆரம்பிச்சிங்க, யாரோட சேர்ந்து செய்கிறீங்க அன்னைக்குள்ளே நான் அவையின்ற உள்நோக்கத்தை விளங்கி கொள்ளையில. அவரும் ஒரு பண்ணையாளர். இப்போ நான் அந்த விற்பனை உடன்படிக்கையில் சைன் பண்ணல. அவர் என்னட்ட கேட்டது வந்து நீங்கள் கிழமைக்கு 500 தாராவை தரோணும், அன்னைக்குள்ளே மாதத்துக்கு வந்து 2000 தாரா கொடுக்க வேணும். அப்போ தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்குன்னு சொன்னால் அது ஒரு பெரிய ஒரு ஒரு குரூப் இருந்தால் தான் அதை செய்யலாம். அது என்னால் மட்டும் முடியாது. அப்போ நான் நிறைய பேரை கூப்பிட்டு கேட்டேன், நீங்கள் ஒரு ஆள் உணவு உற்பத்தியை மேற்கொள்ளுங்கோ, ஒரு ஆள் குஞ்சு ரக்குமதியை செய்யுங்கோ, நாங்கள் மிச்சாக்கள் வளர்த்து தாரோம். ஏன்னு சொல்லிச்சுன்னா அந்தளவு நிதி நிலைமையிலையும் உண்மையில் ஆரம்பத்தில் நான் இருக்க இல்லை. அதுதான் உண்மை. கேட்கும்போது அவர் ஓம்னு சொல்லி அந்த கூட்டத்தில எல்லாம் கலந்து ஆலோசித்தார். நான் எப்படி ஆரம்பித்தேன், யாரோட செய்கிறேன்ன்றதை நான் தெளிவாக அவருக்கு சொல்லிட்டேன். பிறகு தனியாக போய் அந்த விற்பனை உடன்படிக்கைக்கு என்னட்ட அணுகினவர்கிட்ட போய் கேட்டிருக்கிறார், இவ ஒரு பெண் தானே, இவ விட்டு ஒரு வாகனமும் இல்லை, ஒரு மோட்டர் பைக் தான் வச்சிருக்கிறா, இவால எப்படி இந்த ஏற்றுமதியை செய்ய முடியும் என்று சொல்லி நீங்கள் அவட்ட போகிறீங்க, அதை நான் செய்கிறேன் என்று சொல்லி. அதுக்கு அந்த அவர் சொன்ன பதில், நீங்கள் சந்த வாய்ப்பை தேடி என்னட்ட வாரீங்க. அவ சந்த வாய்ப்பு இல்லாத காலத்திலேயே ஒரு 300-400 தாராவை வச்சு சாப்பாடு போட்டு வரா. அதில் இருந்து எந்த ஒரு வருமானமும் தனக்கு வராதன்ற பட்சத்தில் கூடி அதுக்கு போதிய உணவளித்து போதிய ஆரோக்கியமாக வச்சுருந்தபடியாக அவளுக்கு ஒரு சந்த வாய்ப்பு ஏற்படுத்திக்க அவள் இன்னும் திறம்பட அதை செய்து தருவாள். பணம் மட்டுமே அவன்ட குறிக்கோள் இல்லை, விலங்குகளில் இருக்கிற அந்த அன்பு, அவைக்கு அந்த குறித்த நேரத்துக்கு உணவளிக்கணும். அதால் எனக்கு உங்களை விட அவவில நம்பிக்கை இருக்குது, நான் அவட்ட தான் கொடுக்க போகிறேன், நீங்கள் அவோட சேர்ந்து செய்கிறேன்னு சொன்னால் செய்யுங்க. அதுக்கு அவர் உடன்படையில் என்னட்ட வந்து திருப்ப சொல்லவும் இல்லை, நான் இப்படி போய் கதைச்சு. நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 காலத்துக்கு பிறகு என்னோட உடன்படிக்கை செய்து கொண்டால்தான் எனக்கு சொன்னார் இப்படி இன்னார் வந்து என்னட்ட கேட்டது. அதுக்கு நான் இன்ன பதில் தான் சொல்லியிருந்தேன். சந்தோஷமாக இருந்தது என்னன்னு சொல்லிச்சுன்னா, முன்பின் தெரியாத இடத்துல நான் ஒரு பெண்ணாக இருந்து கூடி என்னை நம்பி இவ்வளோ ஒரு பெரிய பொறுப்பு என்னட்ட ஒப்படைச்சதுக்காக. எங்கட சமூகத்தில் பண்ணை வளர்ப்புன்றது தரக்குறைவான வேலையாக பார்க்கப்பட்டு வருவது இவர்களுக்கு கவலையாக இருந்தாலும் அது தொடர்பாக எந்த மன வருத்தமும் இல்லாமல் தனது முயற்சியாண்மையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து சென்று இன்றைக்கு தனியொரு பெண்ணாக உழைச்சு தனக்கென்று சொந்தமா வீடும் கட்டி கொண்டு தன்னோட பிள்ளைகளையும் நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. குடும்பத்தை பொறுத்தளவில் எல்லாருமே படித்து வேறு வேறு தொழிலில் நல்ல நல்ல தொழில்களில் இருக்கிறாக்கள். இப்போ என்னுடைய சகோதரி ஒரு ஆளை பார்த்தீங்கன்னா அவள் கணக்கியல் துறைக்கு இருக்கிறாள். இன்னொரு சகோதரி வந்து வங்கி சம்மந்தமான ஒரு தொழிலுக்கு இருக்கிறாள். குடும்பத்தில் வந்து ஆரம்பத்தில் உண்மையில் எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி சப்போர்ட் இருக்கே இல்லை. இது தேவையில்லை, படிச்சுட்டு இவ்வளோ தண்டு போட்டு இந்த ஒரு இதுக்குள்ளே வர வேண்டியது தேவை இருக்கே இல்லைன்னு சொல்லி
பண்ணை என்றது வந்து இங்கே பாவனையில் வந்து சரியான குறைவு எங்களுடைய யாழ்ப்பாணத்தை பொறுத்தளவில். இதே தொழிலில் இருக்கிற ஒரு ஆள் வந்து இப்போ வேறொரு மாகாணம் தென் மாகாணமாக இருந்தால் அங்கே வந்து அழகாக ஆங்கிலத்தில் போல்ட்ரி ஃபார்மிங்னு சொல்லி அழகாக சொல்லுவாங்க. இங்கே அப்படி இல்லை, இங்கேன்னு சொல்லிச்சுன்னா கோழி வளர்க்குற அப்படி ஒரு பேர் தான் இந்த கோழிப்பண்ணக்காராக்கள், இந்த கோழி வளர்க்குறாக்கள் அப்படியான ஒரு பேர் தான் இருந்தது. ஏர் என்ன பற்றி கீழே குறைச்சி சொல்லி கொண்டு போயினமோ நான் அதே எல்லாத்தையும் ஒவ்வொருவர் ஏணியாக நினச்சி அதுக்கு மேலே ஏறி ஏறித்தான் என்ன சொன்னால் ஒவ்வொரு சொல்லுக்கும் நாங்கள் காது கொடுத்து கொண்டு இருந்தால் எங்களோட பாதை திசை மாறி போயிடும். அப்போ நான் மெட்டாக்கண்ட கதைக்கும் மேலே காது கொடுக்கல. எந்த நோக்கம் எதுவோ எனக்கொண்ட ஒரு பேரை நான் உருவாக்க வேணும் என்றதான் எந்த இது. நான் ஆசிரிய தொழிலில் இருந்து இதில் வந்ததுக்குள்ள வந்து உண்மையில் நான் பெருமைப்படுறேன் என்னென்னு சொல்லி சொன்னால் எத்தனையோ ஆசிரியர் சிரிக்கணும். உதாரணமாக இப்போ ஒரு நியமனம் பார்த்தீங்கன்னா 1000 ஆசிரியர் மாதிரி, அந்த 1000 ஆசிரியர் மேற்ற பேரும் ஒரு சேவைக்காலம் முடிய அந்த பள்ளிக்கூடத்தோடையோ அதோடையோ அது மறைஞ்சு போயிடும். இப்போ என்ன பொறுத்தளவில் நான் ஆசிரிய தொழிலில் இருந்ததை விட இந்த பண்ண தொழிலுக்கு வந்து நான் சாதித்தது நான் ரெண்டு உலகுக்கு காட்டினது எனக்கு அது போதும் என்று நான் நினைக்கிறேன். நாட்டு பிரச்சனை, கொரோனா தொற்று, இறக்குமதி தடை, பொருளாதார பின்னடைவு, இப்படி எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு மத்தியில எங்களோட நாட்டு மக்கள் போராடி கொண்டிருக்கும் போது தான் ஆரம்பிச்ச முயற்சியாண்மை என்றைக்கும் விடுபடக்கூடாதுண்டு தனியொரு ஆளாக தன்னோட பண்ணையை கொஞ்சம் கொஞ்சமாக விஸ்தரிச்சு இன்றைக்கு இவ்வளவு பெரிய ஒருங்கிணைஞ்ச பண்ணையை வெற்றிகரமாக நடாத்தி கொண்டு வர்றது உண்மையிலேயே பெரிய விஷயம்தானே. என்ன பொறுத்தளவில் என்னன்னு சொல்லிச்சுன்னா எல்லாமே நாங்களாக உருவாக்கி கொள்கிறோம்னு தான். நாங்கள் எங்களுடைய கௌரவம் அப்படி என்று சொல்லி பார்த்து கொண்டிருந்தால் எங்களுடைய வருமானத்தை நாங்கள் ஈடு செய்ய முடியாது. நியாயமான வழியில் எப்படி ஒரு வருமானத்தை கொண்டு எந்த குடும்பத்தை கட்டி எழுப்ப வேணும், என்னுடைய பிள்ளைகளை கட்டி எழுப்ப வேணும், இப்போ இந்த தொழிலுக்குள்ளே போக வேணாம் இது செய்ய வேண்டாம் என்று சொல்கிற ஆட்கள் யாருமே எங்களுக்கு ஃபினான்ஸ் ரீதியாக சப்போர்ட் பண்ணக்கூடிய நிலைமையில் இருக்க மாட்டினேன். ஒரு நாள் ரெண்டு நாள் தருவினேன். அப்போ என்ன பொறுத்தளவில் நான் இன்னொரு ஆள்கிட்ட போய் கையேந்த முடியாது. அதே நேரம் என்னுடைய குடும்ப நிலைமையை கொண்டு போகணுமென்றதுக்காகவே ஆரம்ப பெரிய நிறைய சவால்களுக்கு மத்தியில் தான் இதை ஆரம்பித்தேன். இப்போ அப்படியே பிரட்டி போட்ட மாதிரி இன்றைக்கு இப்போ எல்லாருமே சொல்லிடும் நீ அந்த நேரத்தில் எடுத்த முடிவு சரி என்று சொல்லி அது எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை தருது. என்ன சொன்னால் எல்லாரையும் எதிர்த்து இப்படி ஒன்றுக்குள்ளே வந்தேன்னா இன்றைக்கி அதை எல்லாராலையுமே ஏற்றுக்கொள்ள. இப்போ உதாரணமாக என்னுடைய அப்பாவாக இருந்தாலும் சரி அம்மாவாக இருந்தாலும் சரி எல்லாருமே எனக்கு இந்த பண்ணத்துறைகளை இப்போயும் எனக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய துறையில் இருக்கணும். எங்களோட பிரதேசம் இப்படியான எக்கச்சக்கமான முயற்சியாளர்களால் பொருளாதார ரீதியாக அடுத்த கட்டத்துக்கு போய்கொண்டிருக்கின்றது நினைக்கவே மகிழ்ச்சியாக இருக்குது. முக்கியமாக பெண்கள் இவ்வாறான முயற்சியாண்மையில் அதிகமாக ஈடுபடுவதை பார்க்க அறியாமல் ஒரு சந்தோஷம் வருது. உறவுகளே, நீங்களும் வெறுமனே வேலை சம்பளம் என்று நின்று விடாமல் ஒரு பக்கமாக சிறிய முயற்சியாண்மையில் ஈடுபடுங்கள். எங்களோட நாட்டு பொருளாதார பிரச்சனைகளை சமாளிக்க அது கண்டிப்பாக உதவியாக இருக்கும்.